الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العليم وقال النبي عليه الصلاة والسلام الدنيا مزرعة للآخرة أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான படைப்பினங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாம் படைத்து வச்சுக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, படைக்கப்பட்ட படைப்புகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான எத்தனையோ வகையான சுப்ஹானல்லாஹ் இன்னிக்கூட பார்க்க முடியாத எத்தனையோ விதமான படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாம் படித்து வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, தரை எடுத்து கொண்டோன்னு சொன்னால் மனிதனை விடவும் பிரம்மாண்டமான படைப்புகள், சக்தி உள்ள படைப்புகள், அழகான படைப்புகள், ஆற்றல் உள்ள படைப்புகள், சுப்ஹானல்லாஹ், இத்தனை விதமான படைப்புகள் எல்லாம் சுப்ஹானஹு தஆலா படித்து வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனை விதமான படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து இந்த படைப்புகளில் கண்ணியமானவர்களே எத்தனையோ ஆற்றல் உள்ள சக்தி உள்ள படைப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தரைக்கு மேலால பூமிக்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சு வச்சுக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உதாரணத்துக்கு ஒரு மிருகத்தை சொல்ல போகிறேன். சுப்ஹானல்லாஹ், அதை எவ்வளோ அழகான ஒரு அறிவை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சுக்கிறான். எண்ணியமான மேலே என பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு காண்டாமிருகம், அந்த காண்டாமிருகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ பெரிய அறிவை கொடுத்துக்கிறான்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அதனுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த காண்டாமிருகம் வெளியே வார நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் எப்படி ஒரு நிலைமை உண்டாகுதுண்டா, எண்ணியமானவர்களே, அந்த காண்டாமிருகத்துடைய குட்டி வெளியே வந்ததுக்கு பின்னால் ஒரு ஓட்டம் ஒன்று ஓடும், கொஞ்சம் தூரம் ஓடும். எண்ணியமானவர்களே, கொஞ்சம் தூரம் ஓடிக்கொண்டு போகிற நேரத்தில் அந்த காண்டாமிருக குட்டி கொஞ்சம் நேரம் அப்படி நின்று கொள்ளும். எண்ணியமானவர்களே, கொஞ்சம் தூரம் பெய்த்ததுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் தாய் பெய்த்து அதன் மேலால் இயக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை, அதனுடைய நஜீசுக்களை, அதனுடைய இரத்தங்களை அந்த தாய் என்ன செய்து, அதாவது நாக்கால் சுத்தம் செய்து. இதை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாங்க, ஏன் இந்த குட்டி ஓடணும், இந்த தாய் இதுக்கு பின்னால் ஏன் துரத்தி கொண்டு போகணும், பின்னால் அந்த தாய் அந்த குட்டி போய்த்து நிற்கணும், நிற்கிறதுக்கு பின்னால் இது எப்படி சுத்தம் செய்யணும் என்பதற்காக வேண்டி ஆராய்ச்சி செய்கிறவங்க விஞ்ஞானிகள் பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஆச்சரியண்டா, அதனுடைய தாயுடைய கட்பறையில் எல்லாம் படித்து கொடுக்குறாங்க. நீமானவர்கள், அதனுடைய தாயுடைய கட்பறையில் அந்த 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 காண்டாமிருகத்துடைய தாயுடைய கட்பறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காண்டாமிருக குட்டிக்கு எல்லாம் படிச்சு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய அறிவு உண்டா, அந்த காண்டாமிருகம் குட்னி, அதாவது பிறந்தத்தோடு இப்படி ஒரு ஓட்டம் ஒன்று ஓடணும், பின்னால நீ கொஞ்சம் நிக்கணும், அதுக்கு பின்னால் உன்னுடைய தாய்
அதாவது இரத்தங்கள், அதாவது உன்னோட மேல் இருக்கக்கூடிய இரத்தங்களை அவர் சுத்தம் செய்வா என்பதாக, சுத்தம் செய்வா என்பதாக அந்த காண்டாமிருகத்துடைய குட்டிக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, விஞ்ஞானிகள் அதாவது ஆராய்ச்சி செய்கிற நேரத்தில் அவர்கள் சொல்றாங்க, இந்த காண்டாமிருகத்துடைய அதாவது நாக்கு எப்படிப்பட்ட நாக்குன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், நாக்கு வந்து அதாவது அந்த அதாவது வாளை விடவும் கூர்மையான ஒரு நாக்கு, வாளை விடவும் கூர்மையான ஒரு நாக்கு. அந்த நாக்கு அதாவது அதால அந்த குட்டி பிறந்ததோடையே, அந்த குட்டி பிறந்ததோடையே அந்த குட்டியை சுத்தம் செய்கிற நேரத்தில் அதனுடைய தோல் மிக சாஃப்டான தோலாக இருக்கும். இந்த நாக்கால் சுத்தம் செய்கிற நேரத்தில் அந்த காண்டாமிருகத்துக்கு, எண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காண்டாமிருகத்துக்கு அதாவது வேதனை உண்டாகும். அதன் மூலமாக, அந்த நாக்கின் மூலமாக, அதனுடைய தாயுடைய நாக்கின் மூலமாக கஷ்டங்கள், அதாவது அதாவது கஷ்டங்கள் உண்டாகும், சாவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் என்பதுக்காக வேண்டி அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். அந்த காண்டாமிருகத்துடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நீ பிறந்ததோடைய கொஞ்சம் தூரம் போகணும், காற்றுகள் உன் மேலே படுற நேரத்தில், காற்றுகள் உன் மேலே படுற நேரத்தில் அந்த அந்த அதாவது தோள்கள் சாஃப்டாகுது, அதாவது ரஃப் ஆகுது, அந்த தோள்கள் கடினமாகுது. பின்னால இந்த தாயுடைய கட்பறையில, அதாவது இந்த இந்த குட்டியுடைய நாக்கு, அந்த தாய் அந்த தாயுடைய நாக்கு லேசான முறையில சுத்தம் செய்யற நேரத்துல அது எந்த ஒரு ஆபத்தும் வராது என்பதாக சொல்லுது. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எவ்வளவு மனிதனுக்கு பிறக்கிற மனிதன் அண்ட அதாவது ஒரு சின்ன குழந்தை, இதுதான் வாப்பா, இதுதான் உம்மா, இதுதான் குடும்பம். கண்ணியமானவர்களே, கண் நெருக்குது, கண்ணால பார்க்க தெரியாது, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் வாயால சொல்ல தெரியாது, தனக்கு பசி வந்திருக்கு அதை வாயால சொல்ல தெரியாது. கண்ணியமானவர்களே, எல்லாத்துக்கும் அழுகைத்தான் நிற்குது. ஆனா அந்த காண்டாமிருகத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவு கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விடவும் சக்தியான, இதை விடவும் அழகான படைப்பு அல்லாஹ் மனிதனை படிச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தை விடவும் இரண்டு மடங்கு கடல் பெருசு, சுபஹானல்லாஹ். இரண்டு மடங்கு கடல் பெருசு, அதில் எவ்வளவு பிரமாணமான, சுபஹானல்லாஹ், பிரமாணமான அதாவது மீன்கள் இருக்குது. ஒரு திமிங்கலம் தன்னுடைய குட்டிக்கு ஒரு நேரத்துக்கு 500 லிட்டர் பால் கொடுக்குதுன்னு சொன்னா அந்த திமிங்கலத்துடைய பெருசு எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கண்ணியமானவர்களே, எவ்வளோ ஒரு சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, அதை விடவும் பிரமாண்டமான படைப்பு அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன் ஒரு நேரத்துக்கு அதனுடைய குட்டிக்கு எவ்வளோ பெரிய பாலை கொடுக்குதுன்னு சொன்னால், அதனுடைய அந்த கடலில் வாழக்கூடிய எத்தனை மீனினங்கள் இருக்குது, எவ்வளவு பெருசான மீனினங்கள் இருக்குது. கண்ணியமானவர்களே, எல்லா மீனினங்களை விடவும், எல்லா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய சிறப்பை பத்தி குர்ஆன் சொல்லுது, மனிதனுடைய சிறப்பை பத்தி குர்ஆன் சொல்லுது. வத்தீனி வஸ்ஸைதூன், அந்த அத்திமரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனின், அந்த துருசினா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீம், அந்த அச்சம் தீரக்கூடிய அந்த மக்கா முக்கரமா மீது சத்தியமாக, லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாங்கள் மனிதர்களை அழகான தோற்றத்தில், மனிதர்களை அழகானவர்களாக நாங்கள் படிச்சுக்கிறோம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, இன்னொரு இடத்துல குர்ஆன் சொல்லுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதத்துடைய பிச்சலங்களை, ஆதத்துடைய பிள்ளைகளை நாங்கள் சங்கையானவர்களாக ஆக்கிக்கிறோம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, அவ்வளோ சங்கையான உன்னதமான கண்ணியமான படைப்பு இந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறான். கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? உலகத்துடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை இந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற ஒரு தரமான சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும். கண்ணியமானவர்களே, அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத, உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நான் தந்திக்கிறது என்னதுக்கு தெரியுமா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நீங்க நல்லமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் கண்ணுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திக்கிற நபி அவங்க சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய வாழ்க்கை
அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்பதாக நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. எண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திக்கக்கூடிய கால நேரங்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, என்னுடைய முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால நானும் நீங்களும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, என்னுடைய மூதாதைகள், எங்களுடைய அப்பா அம்மார்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள் எங்க கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்ந்த எங்களுடைய குடும்பம் எங்க கண்ணியமானவர்களே, கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னால நானும் நீங்களும் எங்க வாழப்போறோம் கண்ணியமானவர்களே? உலகத்துடைய வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை அல்ல, உலகத்துடைய வாழ்க்கையை தந்துட்டு வந்திக்கிறான் கண்ணியமானவர்களே. நோயை கொடுக்கிறது, சோதனையை கொடுக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது, அவனுடைய அதாவது மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறது கண்ணியமானவர்களே. மனிதன் என்னிடத்துல நல்லவனாக உலகத்துடைய வாழ்க்கையில வரணும், என்னிடத்துல மனிதன் நல்ல ஒரு நோக்கத்தோட உலகத்துடைய வாழ்க்கையில வரணும், அவன் உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு சீதேவியாக உலகத்துடைய வாழ்க்கையை வரணும். கண்ணியமானவர்களே, இதை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றோமா? இதை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு வினாடியையும் நானும் நீங்களும் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு மனத்தியாலத்தையும் அல்லாஹுக்கு, அல்லாஹுடைய தூதருக்கு, நபியுடைய வாழ்க்கையை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றோமா? கண்ணியமானவர்களே, என்னையும் உங்களையும் ஒரு நாள் அல்லாஹ் சோதிப்பான் கண்ணியமானவர்களே. அந்த சோதனை தான் இன்று கொரோனா என்ற பேரில் அல்லாஹ் தந்திக்கிறான் கண்ணியமானவர்களே. முழு உலகமும், முழு அரசும் கண்ணியமானவர்களே, எங்களை விட்டா வேற ஒரு அதாவது படை இல்லைன்னு சொல்லக்கூடிய முழு உலகத்தையுமே ஆட்டிக்கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. அல்லாட ஒரு சின்ன ஒரு நோய் கண்ணியமானவர்களே முழு உலகத்தையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு மருந்து தயாரிக்கலும், யாருக்கு நோய்க்கு, அந்த நோய்க்கு யாருக்கு சிவா கொடுக்கலும், அந்த ரப்புக்கு மட்டும்தான் ஏலும் கண்ணியமானவர்களே. இதை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றோமே. அதே போல கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள், ஒவ்வொரு விடயங்களும் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு அமல்களும் கண்ணியமானவர்களே, நான் செய்யக்கூடிய நலவான விடயங்களா? நான் செய்யக்கூடிய நலவான விடயங்களா? குர்ஆன் ஓதுறேன், இபாதத் செய்றேன், அமல்கள்ல அதாவது திக்ர் செய்றேன், ஒவ்வொரு இபாதத்துக்களுக்கும் கூலி அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையில தருவான் கண்ணியமானவர்களே. உலகத்துடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் பாவத்தோட, ஜினாவோட, கலவோட நானும் நீங்களும் உலகத்துடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா? உலகத்துடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாழ்க்கை வாழும் சொல்லி மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனை உண்டாக்குவான் கண்ணியமானவர்களே. குர்ஆன் சொல்லுது, மௌருடைய அவருடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமானோட, இஹ்லாஸோட, அமலோட, தக்வாவோட, இஹ்லாஸோட உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றாரா? அவருக்கு கொடுக்கக்கூடிய சுப சோபனங்களை பத்தி குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, 50-60 வருஷம் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றாரா? அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துட்டு போறாரு, உலகத்துடைய சக்கராத்துடைய நிலைமை இருக்குது. கண்ணியமானவர்களே, முழு உலகமும் சேர்ந்தாரும், முழு உலகமும் சேர்ந்தாலும் பெரும் சல்லிக்காரராக உலகத்துல வாழ்றாரு, பெரும் பணக்காரராக உலகத்துல வாழ்றாரு, பெரும் ஆட்சி உள்ளவராக உலகத்துல வாழ்றாரு, பெரும் பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரராக உலகத்துல வாழ்க்கை வாழ்றாரு. கண்ணியமானவர்களே, அவருடைய அஜல் அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்தீமூன், இந்த நேரம் உட்படுத்தவும் பட மாட்டாது, பிற்படுத்தவும் பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, அஜல் பெரும் சல்லிக்காரராகிறாரு, பெரும் ஆட்சியில் உள்ளவராக இருக்கிறாரு, பெரு நாட்டுடைய வல்லரசு நாடுகளுடைய சொந்தக்காரராக இருக்கிறாரு, முதலாவது பணக்காரராக இருக்கிறாரு. அவருடைய அஜல் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் தான் இவருடைய வாழ்க்கையுடைய அஜல் நேரமாக இருக்குதா? சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறாரு, சக்கராத்துடைய சிந்தனையில் இருக்கிறாரு, சக்கராத்தில் இருக்கிறாரே. அந்த நேரத்தில் குர்ஆன் சொல்லுது கண்ணியமானவர்களே, தர்ஜூனஹா இன் குந்தும் சாதிக்கேன், தர்ஜூனஹா இன் குந்தும் சாதிக்கேன். நீங்கள் இதெல்லாம் சொத்துக்களை நம்பி உலகத்தில் வாழ்ந்தீங்களா? பணத்தை நம்பி உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? அல்லாட அமல் செய்கிறது, இபாதத் செய்கிறது, இவ்வளோ பெரிய நோய் எல்லாம் தந்திக்கிறானே கண்ணியமானவர்களே. என்னுடைய குடும்பத்தில், உங்களோட குடும்பத்தில் நானும் நீங்களும் எத்தனை பேர் தொழுகை மிஸ் ஆகி உலகத்தில் வாழ்கிறோம்? அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு சோதனையை தந்திக்கிறான் கண்ணியமான வர்களே. ஆயிரக்கணக்கான பேர் மண்ணிறக்கி போகக்கூடியவர்களாக ஆயிக்கிறாங்க கண்ணியமானவர்களே.
ஆயிரக்கணக்கான பேர் உலகத்தூட்டு பெய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துரிய வாழ்க்கையோட சிந்தனை இல்ல, சிந்தனையோட உலகத்துரிய இன்பத்தோட உலகத்துரிய ஆசா பாசங்களை உலகத்துரிய இன்பங்களை கண்டு நானும் நீங்களும் மூத்துக்கு பின்னால் வாழ்க்கையை மறந்து உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா? ஒரு சந்தர்ப்பம் வரும் கண்ணியமானவர்களே. குர்ஆன் சொல்லுது, கல்லா இதா தரகத் கல்லா இதா பலகத்தில் ஹுல்கும். அடியார்களே, அடியார்களே, உங்களோட தொண்டை குழிக்கு ரூஹு வார நேரத்தில், உங்களோட தொண்டை குழிக்கு ரூஹு வார நேரத்தில் உங்களோட டாக்டர் மான் இருக்கிறாரு, பெரும் டாக்டராக இருக்கிறாரு. உங்களுடைய பணம் அப்படி இருக்குது, உங்களுடைய செல்வம் அப்படி இருக்குது, உங்களோட வாகனம் அப்படி இருக்குது, பெரும் மாடா மாளிகை அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இபாதத்தோட அமலோட தக்குவாவோட இல்லாம உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களோட சக்கராத் வந்துட்டு உங்களோட மான் பெரும் 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 டாக்டராக இருக்கிறாரு. குர்ஆன் கேட்குது, தர்ஜூனா இன் குந்தும் சாதிகீன். அந்த டாக்டர் மகனால, அந்த பணத்தால, அந்த செல்வத்தால, அந்த ஆட்சி அதிகாரத்தால உங்களுடைய உடம்புல தொண்டை குள்ளிக்கக்கூடிய அந்த ரூஹ திருப்பி உடம்புக்குள்ள அனுப்பேலுமா? நல்லா சவால் விட்டு கேட்கிறான் கண்ணியமானவர்களே. யார் சரி அப்படி உலகத்திரி வாழ்க்கையை வாழ்ந்திக்கிறாங்களா? யார் சரி அப்படி உலகத்திரி வாழ்க்கையில் இருந்திக்கிறாங்களா? கண்ணியமானவர்களே, உலகத்திரி வாழ்க்கையை அப்படி உலகத்தில் வந்தவங்க வேற யாருமே இல்லை கண்ணியமானவர்களே. குர்ஆன் இன்னொரு இடத்துல கேக்குது, கல்லா இதா பலகத்தி தராகி. அடியானே, நீ உலகத்தை விட்டு போற நேரத்துல, உலகத்தை விட்டு போற அடியானே, கல்லா இதா தரகத்தி கல்லா இதா பலகத்தி தராகி வக்கீல மன்றாக் வக்கீல மன்றாக். என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? நான் உலகத்தை விட்டு போறேனே. சல்லியுடைய அடிமையாக உலகத்துல வாழ்ந்தேன், பணத்துடைய அடிமையாக உலகத்துல வாழ்ந்தேன், பெண்ணுடைய அடிமையாக உலகத்துல வாழ்ந்தேன், உலகம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப கண்ணுக்கு முன்னால எனக்கு எல்லா விடயத்தையும் காட்டுறாங்க. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் எல்லா விடயத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னைய காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா, யாரும் இல்லையான்னு சொல்லி கத்துவான் கண்ணியமானவர்களே, கதிர்வான் கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் யோசிப்போம் கண்ணியமானவர்களே. இதே சந்தர்ப்பம், இதே நிலைமை எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டுச்சா? நானும் நீங்களும் இதே சக்கராத்துடைய நேரத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சா நானும் நீங்களும் என்ன நிலைமை உண்டாகும் சிந்திப்போம் கண்ணியமானவர்களே. சக்கராத்துடைய நிலைமை பாவத்தோட இபச்சாரத்தோட களவோட ஜினாவோட உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. ஆனா ஒரு சந்தர்ப்பம் நான் இதே நிலைமையில மௌத்தாயிட்டேனா, எத்தனை பேர் இரகசியத்தோட பாவத்தோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இரகசியமான பாவங்களை பார்த்த நிலைமையில தன்ட்ட தனிய ஒரு காம ஒரு இருட்டுக்குள்ள ஒரு ரூம்ல உலகத்திலே வாழ்க்கையில யாருமே பார்க்கல, அந்த நிலைமையில தட்ட தனி இரகசியத்துடைய பாவத்தை பார்த்த நிலைமையில உலகத்துல வாழ்றாரா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துடைய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அந்த நிலைமையில இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்த கொடுத்துட்டான்டா, மௌத்துடைய சந்தர்ப்பம் வந்துட்டுண்டா, இவ்வளோ ஒரு நிலைமை உண்டாகும் கண்ணியமானவர்களே. லேசான ஒரு பாக்கியம் இல்லை கண்ணியமானவர்களே. கடை சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கண்ணியமானவர்களே, படிப்பினைக்காக எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பினை, ஒரு வாலிபருடைய மவுத், ஒரு வாலிபருடைய மவுத் எப்படிப்பட்ட மவுத்துண்டா? அவங்களுடைய குடும்பத்தில் உறவினர் ஒருவர் சொன்னார், அதாவது அவருடைய சுபுகுடைய நேரம், சுபுகுடைய நேரம், சுபுகுடைய நேரம் அவர் பள்ளிக்கு பைத்து கொண்டு இருக்கிறாரு, பள்ளிக்கு பைத்து கொண்டு வாப்பா தொழுகையை தொழுது, சுபுகுடைய நேரம் தொழுகை முடிச்சதுக்கு பின்னால தன்னுடைய மகன் பள்ளிக்கு வரல, வராரு, அதாவது வந்து பார்க்கிறாரு, வீட்டுடைய மகனுடைய கதவு திறக்கப்படல, மகனுடைய ரூமுடைய கதவு திறக்கப்படல, இந்த மகனுடைய கதவை தட்டுறாரு, சத்தம் வருதில்லை, வாப்பாவுடைய சத்தம் வருதில்லை. இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கதவை ஒட்டச்சி கொண்டு உள்ளுக்கு போறாங்க கண்ணியமானவர்களே. ஒரே ஒரு மகன் கண்ணியமானவர்களே, அந்த வாப்பாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அந்த குடும்பத்துள்ள உள்ளவங்க ஜனாசா எப்படி இருந்திருக்கும், மக்கள் எப்படி பேச்சை உண்டாக்கிப்பாங்க யோசிப்போம் கண்ணியமானவர்களே. இதே போல எனக்கும் உங்களுக்கும் ஒரு மௌத்து, இதே நிலைமையில நானும் நீங்களும் பாவம் செஞ்ச நிலைமையில மௌத்தாகிட்டா,
என்னுடைய உங்களோட நிலைமை எப்படி உண்டாகும் யோசிப்போம் கண்ணியமானவர்களே. அந்த அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சொல்றார், ஹசரத் என்னுடைய வாப்பா அதாவது என்னுடைய சகோதரன் கதை உடைச்சு கொண்டு உள்ளுக்கு போனாரே, ஆனா என்னுடைய நானாவுடைய மகன் அப்படியே நிர்வாணமாக உடுத்துன உடுப்பில்லாம நிர்வாணமாக அப்படியே அதே போல வீக்கிறாரே. காதுல ஹெட்செட் இருக்குது, நெஞ்சில போன் சாட்சி இருக்கிறாங்க. அந்த போன் எடுத்து பார்த்தாரு எங்களுடைய நானா, அசிங்கமான படம் ஓடிக்கொண்டிருக்கிற நிறைமையில என்னுடைய நானாவுடைய மகனுடைய அதாவது மௌத்து உண்டாகிட்ட ஹஸரத் என்பதாக சொல்றாரு கண்ணியமானவர்களே. யோசிப்போம் கண்ணியமானவர்களே. லேசானவங்க இல்லை, சல்லி பணம் ஆட்சி அதிகாரம் முழு வஸ்துக்களும் உள்ள ஒரு குடும்பத்துடைய மகனுடைய நிலைமை எப்படின்னா, நானும் நீங்களும் யார் கண்ணியமானவர்களே, என்னுடைய மௌத் என்னுடைய சக்கராத் என்னுடைய கடைசி நிலைமை எப்படி உண்டாக போகுது கண்ணியமானவர்களே. யோசிப்போம் கண்ணியமானவர்களே. உலகத்திரி வாழ்க்கையில் ரமலான் ஒரு சந்தர்ப்பமாக தந்திக்கிறான், ரமலான் பெரும் ஒரு பாக்கியம் கண்ணியமானவர்களே. ரமலான்ல பூனை ரமலான்ல இருந்த பெரும் பெரும் கண்ணியமான பெரும் பெரும் நான் தான் கண்ணியமானவர்களே. என்னாவத்தான் ஏழு சொல்லி உலகத்தில் வாழ்ந்தவங்க எத்தனை பேர் என்னுடைய குடும்பத்தில் உங்களோட குடும்பத்தில் கபூருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. கிட்டத்தில் ஒரு அதாவது பெரும் ஒரு ஆலிமுடைய மையத்து சுபஹானல்லாஹ் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல கண்ணியமானவர்களே. பல உலமாக்களை பல ஹாஃபில்மார்களை உண்டாக்கிட்டு பேத்திக்கிறார் கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே இதே போல பல பேர் அவருடைய ஜனாசாக்கு தொழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, பல பேர் கையேந்தி துவா செய்கிறாங்க கண்ணியமானவர்களே. இதே போல மௌத்து எனக்கு உண்டாகிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமானவர்களே. இல்லை உலகத்திரி வாழ்க்கையில இப்படி தொழுகை இல்லாம இபாதத் இல்லாம ரமலான வெறுமனே ரமலான போல கழிக்காம உலகத்திரி ஏனே மாதங்களை போல உலகத்திரி வாழ்க்கையை கழிக்கிறாரு, தொழுகை இல்ல இபாதத் இல்ல அமல்கள் இல்ல தக்வா இல்ல இஹ்லாஸ் இல்லாம உலகத்திரி வாழ்க்கையை வாழ்றாரா கண்ணியமானவர்களே. அவருடைய சக்கராத்துடைய நிலைமை எப்படி உண்டாகுண்டா, கடுமையான தோற்றத்தில் மலக்குமார்கள் வருவாங்க, கடுமையான தோற்றம் குடுமையான தோற்றத்தில் வருவாங்க கண்ணியமானவர்கள். சுபஹானல்லாஹ் கண்ணியமானவர்களே, அவருடைய தோற்றம் எப்படி உண்டாகண்டா, அவருடைய தோற்றம் எப்படி உண்டாகண்டா கண்ணியமானவர்களே. அவர் பாப்பார் அந்த மலக்குமார்களை, அந்த இஸ்ராயல் அலே சலாத்து சலாமுடைய பாப்பாரு பார்க்கிற நேரத்தில் உள்ளத்தில் உண்டாகும் கேட்பாரு அதாவது அதாவது அனுமதி கேட்பாரு, யாழ்லா கொஞ்ச நேரம் அமகாசம் தாயல்லா ரப்பனா அபு சரணா ஒசமியானா ஃபர்ஜியா குடிப்பாரு முடிவு செஞ்சிட்டான் கண்ணியமானவர்களே. அஜல் உலகத்திலே வாழ்க்கையில் 50 வருஷம்தான் 60 வருஷம்தான் 70 வருஷம்தான் உலகத்திலே வாழ்க்கையை வாழ்வாரு என்று முடிவு செஞ்சிட்டான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் யோசிப்போம் உலகத்துடைய வாழ்க்கையில. நானும் நீங்களும் கண்ணியமானவர்களே, இதே சந்தர்ப்பத்தில் உலகத்துடைய வாழ்க்கையை விட்டுட்டு போய்த்துட்டோமா, அல்லாஹ்வுடைய ரப்புடைய வாழ்க்கையும் அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹுடைய கடமைகளை பாலாக்கின நிலைமையில நபியுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கைய வாழாத நிலைமையில உலகத்துடைய வாழ்க்கையை விட்டுட்டு போய்த்துட்டோமா, பெரும் நஷ்டவாளியாக மாறிடுவோம் கண்ணியமானவர்களே, பெரும் நஷ்டவாளியாக மாறிடுவோம் உலகத்துடைய வாழ்க்கையில கண்ணியமானவர்களே. மௌத்தென்பது லேசான ஒரு விடயம் அல்ல, மௌத்தென்பது லேசான ஒரு விடயம் இல்ல. மௌத்துடைய சந்தர்ப்பம் எப்படி உண்டாகுண்டா கண்ணியமானவர்களே, மௌத்துடைய சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுது துஆ கேட்கணும் கண்ணியமானவர்களே. நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் முகைரிக்கின்னு சொல்லக்கூடியவர், நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் குஸ்மான் சொல்லக்கூடியவர். இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா, நபியை அவங்களை கண்ணால பார்த்தவங்க கண்ணியமானவர்களே. லேசான ஆட்கள் அல்ல, நபியை கண்ணால பார்த்து நபியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க கண்ணியமானவர்களே. இந்த முகைரிக்குட மரணம் எப்படி உண்டாகிச்சுண்டா, அதாவது உஹத் மைதானத்தில் ஒரு சூறாவளி காற்று வீசுறத போல 10 யகூதிகளை கொலை செஞ்சாரு கண்ணியமானவர்களே. 10 யகூதிகளுடைய தலை அதாவது 10 யகூதிகளுடைய அதாவது கொலை செஞ்சாரு கண்ணியமானவர்களே. பின்னால
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய ஜனாசா, அதாவது இவருடைய சந்தர்ப்பத்தை, அதாவது ஒரு சஹாபி பத்தி ரசூலுல்லாஹ் இடத்துல பத்தி சொல்றாரு, நபி இடத்துல பத்தி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த முகை, அதாவது குஸ்மான பாருங்க யா ரசூலுல்லாஹ், 10 யஹூதிகளை கொலை செஞ்சிட்டார் யா ரசூலுல்லாஹ். நபி அவங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த குஸ்மான் இவன் ஒரு மூதேவி என்பதா நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, மூதேவி என்பதாக குஸ்மானை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபி இந்த குஸ்மானை பின்தொடர்ந்து போறாரு, பயிற்சி பார்க்கிறாரு, பின்னால ஒரு யஹூதி வந்து அந்த குஸ்மானுக்கு குத்தப்பட்டாரு, குற்றுயிராக கீழே விழுறாரு இந்த குஸ்மான். கண்ணியமானவர்களே, நபி அவங்களை கண்ணால பாத்திக்கிற கூடிய ஒரு மனிதர் கண்ணியமானவர்களே, லேசானவர் அல்ல, நபியுடைய காலத்துல நபியோடு ஒன்றாக இருந்தவர் கண்ணியமானவர்களே. இந்த குஸ்மான் சக்கரா, அதாவது சக்கராத்து நிலைமையில உட்கார்ந்து, அதாவது படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, இந்த குஸ்மான் பேத்தி அந்த சஹாபி பேத்தி கேட்கிறாரு, இந்த சஹாபி பேத்தி கேட்கிறாரு, குஸ்மான் என்ன நடந்துச்சு, உஸ்மான் என்ன நடந்துச்சு குஸ்மான் என்பதா கேட்கிற நேரத்தில் குஸ்மான் சொன்னாரு, அதாவது நான் இந்த யுத்த களத்துக்கு வந்தது என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், அதாவது ஒரு வீரம் உள்ள குடும்பம், என்னுடைய குடும்பத்துடைய பேரை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்பதா சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணியமானவர்களே, தன்னுடைய எடுத்து இந்த வாழை சந்தர்ப்பம் தந்திக்கிறான், என்னுடைய வாழ்க்கையுடைய சந்தர்ப்பம், நான் எப்படி உலகத்தில் வாழ்க்கையை வாழணும், கண்ணியமானவர்களே, நான் எப்படி உலகத்தில் வாழ்க்கையை வாழணும், என்னுடைய சக்கராத்துடைய நிலைமை, நான் எப்படி உலகத்தில் வாழணும், நான் யார் கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழ்க்கையில பிள்ளைய தீனோடு வளர்த்து, குடும்பத்தை தீனோடு வளர்த்து, பிள்ளைகளை தீனோடு வளர்த்து, உலகத்தில் வாழ்க்கையை பிள்ளைகளை தீன் தாரிகளாக உலகத்தில் விட்டுட்டு போறாரா? அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. கண்ணியமானவர்களே, இவரை போல ஒரு ஸ்ரீதேவியான மனிதர் யாரும் இல்லை கண்ணியமானவர்களே. இனிமானவர்களே, மாற்றமாக புள்ளைகளுக்கு தீனை கொடுக்காம அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்துடைய வாழ்க்கையில காட்டாம, உலகத்துடைய வாழ்க்கையில வெறுமனே துன்யாவை காட்டிவிட்டு, பிசினஸை மட்டும், கடையை மட்டும், அதாவது வேற ஏடை விடயங்களை மட்டும் காட்டி கொடுத்துட்டு போறாரு. ஆனா கடைசி சக்கராத்துடைய நிலைமை கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும், புள்ளைகள் வாப்பாட ஜனாசாவை வச்சு சண்டை புரியக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்குவான் கண்ணியமானவர்களே. பார்க்க, அதாவது கண்ணால பாக்குறோம் கண்ணியமானவர்களே, கண்ணால பாக்குறோம் கண்ணியமானவர்களே. உலகத்துடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் அல்லாஹ் ரசூல கண்ணியமானவர்கள் வாழ்க்கை இல்லாம உலகத்துடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பங்களை பிள்ளைகளை அல்லாஹ் ரசூல மறந்து எங்களுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் விட்டுட்டு போறோமா? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை விட்டுட்டு எங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, என்னுடைய உங்களுடைய புள்ளை எப்படி உண்டாகும், என்னுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை எப்படி உண்டாகும் கண்ணியமானவர்களே, என்னுடைய ஜனாசா வச்சு, உங்களோட ஜனாசா வச்சு, என்னுடைய பிள்ளையும் உங்களோட பிள்ளையும் கண்ணியமானவர்களே சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அல்லாஹ்வை நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்க்கையில அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் கடைசி சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பம் ஐமானோட, இஹ்லாஸோட, தக்வாவோட கலிமா சொன்ன நிலைமையில உலகத்தோட்டு பேத்துறோம் கண்ணியமானவர்களே. இல்ல மாற்றமாக நானும் நீங்களும் வாழ்ந்துட்டோமா கண்ணியமானவர்களே? அல்லாஹ் கேவலமான மௌத்து தருவான் கண்ணியமானவர்களே, கேவலமான மௌத்து. பிள்ளைகளை தீன் கொடுக்கல, அமல கொடுக்கல, தக்வாவை கொடுக்கல, தொழுகையை கொடுக்கல, பிள்ளைகளுக்கு ஏனே விடயங்களை செஞ்சு கொடுக்கல, அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நபியுடைய சுன்னாக்களை கற்றுக் கொடுக்கல. கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களோட மௌத்தை வச்சு என்னுடைய பிள்ளையும் உங்களோட பிள்ளையும் பதுவா செய்வாங்க கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வை நல்லடியார்களே, சிந்திப்போம். உலகத்திலே வாழ்க்கையில நானும் நீங்களும் இபாதத்தோட, அமல்களோட, தக்வாவோட உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்துட்டோமா? குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீனா காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்தாரா, சும்மஸ்தகாமு, இஸ்திகாமத்தாக வாழ்றாரு, பிள்ளைகளை தீன்தாரியாக வாழ்க்கிறாரு, குடும்பத்தை மனை மக்களை தீனுள்ள குடும்பமாக மாத்துறாரு, பிள்ளைகளை தீன்தாரியான ஒரு குடும்பமாக மாத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹ்.
இல்லா உலகத்தை விட்டு போற நேரத்தில் இவருக்கு சுகசோகுணம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே. சுகசோகுணம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் முதல் வார்த்தை சொல்றான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஹாஃபு, எந்த ஒரு பயமும் படப்பட வேணாம், எந்த ஒரு பயப்பட வேணாம். உலகத்தொட்டு போறீங்களா, உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறது யாரு, பிள்ளைகளை பார்க்கறது யாரு, தன்னுடைய சொத்துக்களை பார்க்கறது யாரு, வாகனத்தை பார்க்கறது யாரு, இதை விட்டுட்டு நீங்க பயப்படுறீங்களா? உலகத்திலே வாழ்க்கையில் எந்த ஒரு சஞ்சலம் வேணாம். வலா தஹசன், என்னுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய கபருடைய வாழ்க்கை, என்னுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய சிராத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையில் அன்றைய நாள் என்னுடைய மஹ்ஷர் மைதானத்தில் நான் நிற்கணுமே. குர்ஆன் சொல்லுது, கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, அதாவது ஒவ்வொரு மனிதனும் அதாவது முட்டங்கால நிற்பான் என்பதாக குர்ஆன் சொல்லுது கண்ணியமானவர்களே. குர்ஆன் சொல்லுது ஒவ்வொரு உம்மத்துக்களும் அதாவது கியாமத்துடைய நாளையில எப்படி நிற்பாங்கண்டா, அவர்கள் முட்டங்கால நிற்பாங்க, முட்டங்கால நிற்பாங்க கண்ணியமானவர்களே. இன்னொரு இடத்துல அல்லாஹ் இடத்துல சொல்றான் கண்ணியமானவர்களே, அவர்கள் எப்படி நிற்பாங்கண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கண்ணியமானவர்களே, அதாவது நிர்வாணமாக நிற்பாங்க கண்ணியமானவர்களே. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லா, அதாவது அதாவது நிர்வாணமாக நிற்கிற நேரத்தில் ஒருவர் இன்னொருடைய ஆடையை பார்க்குற நேரத்தில், கண்ணியமானவர்களே, ஒருவர் உங்களுடைய ஆடையை பார்க்குற அதாவது ஆடை இல்லாத நிலைமையில் பார்த்துட்டாருன்னு சொன்னா, இவள் ஆடை இல்லாத நிலைமையில் பார்த்துட்டாருன்னு சொல்லி சொன்னா, கண்ணியமானவர்களே, வெக்கம் வகிக்குமே யார சொல்லலாம் என்பதை கேட்குற நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அங்கே வெக்கப்படக்கூடிய நேரம் அல்ல, அங்கே அதாவது ஒருவர் இன்னொரு உறுப்பை பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. யா உம்மத்தி, யா உம்மத்தி, நான் எப்படி சொர்க்கம் போறது, அன்றைய நாள் சகோதரன் விட்டு கூடிய நாள், குடும்பம் மனை கணவன் மனைவி விட்டு விரண்டோடக்கூடிய நாள் அன்றைய நாள் கண்ணியமானவர்களே, அவ்வளோ பெரிய ஒரு நாள். கண்ணியமானவர்களே, ஈமானோட இஹ்லாஸோட தக்குவாவோட உலகத்திலே வாழ்க்கையை வாழ்கிறோமா கண்ணியமானவர்களே? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் கண்ணியமானவர்களே. இவருக்கு சுபசோபனம் உலகத்திலே வாழ்க்கையில் தீனோட அமலோட தக்குவாவோட இஹ்லாஸோட உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தாரா, இவருக்கு கொடுக்கக்கூடிய சுபசோபனம் சொல்கிறான், வலா தஹ்சன், எந்த ஒரு சஞ்சலம் படவேனாம். வஅபிஷிரு பில் ஜன்னதி அல்லதீ குந்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் மீகுது என்பதாக சொல்றாங்க. ஹதீஸ்ல கருத்து வருது, 500 மலக்குமார்கள் வருவாங்க, 20,000 பூஜாடைகளோடு வருவாங்க, சிரிச்ச நிலைமையில் இருப்பாரு, அழகான தோற்றத்தில் வருவாங்க. அந்த தோற்றத்தில் கண்ணியமானவர்களே, அழகான தோற்றத்தில் வருவாங்க அன்றைய காலத்தில் கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் வருவாங்க, அந்த நேரத்தில் வார நேரத்தில் கண்ணியமானவர்களே, நான் என்னையும் உங்களையும் அழகான முறையில் ரூஹ் எடுத்து கொண்டு போவாங்க. இதுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, மாற்றமான முறையில் உலகத்திலே வாழ்க்கையை வாழ்கிற மௌத்துடைய சந்தர்ப்பம் மாற்றமான நிலைமையில் உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா? அல்லாஹுவ மறந்து தக்வா இல்லாம, இஹ்லாஸ் இல்லாம, இபாதத் இல்லாம, நல்லமல்கள் இல்லாம உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா? நல்லமல்கள் இல்லாம உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அவர்களுடைய கொடுமையான தோற்றத்தில் வருவாங்க, அவங்களுடைய ரூஹ் கொடுமையான தோற்றத்தில் வந்து எடுக்கப்படும் கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே, என்னுடைய குடும்பம் இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, என்னுடைய குழந்தைகள் இருப்பாங்க, ஆனா கண்ணியமானவர்களே, புள்ளை உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, யாரும் இல்ல கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, அன்றைய நாள் மிகவும் மிகவும் கஷ்டமான நாள் கண்ணியமானவர்களே. ஹதீஸ்ல கருத்து வருது எப்படின்னா, ஒரு முள் வேலியில, ஒரு முள்ளு வேலியில ஒரு சீலையை போட்டா, ஒரு புடவையை போட்டா எப்படி பிஞ்சு வருமோ, அதே போல உடம்பில் இருந்து அப்படியே ரூக கைப்பற்றுவாங்க கண்ணியமானவர்களே. அந்த உடம்பில் இருந்து அப்படியே கைப்பட்டப்பட்டு கைப்பட்டப்பட்டு கண்ணியமானவர்களே கஷ்டமா இருக்கும் கண்ணியமானவர்களே. சொல்றதுக்கு லேசா கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு அதாவது கை வெட்டுப்பட்டுன்னு சொன்னா, ஒரு தலை குத்து வந்துட்டுன்னு சொன்னா, ஒரு காய்ச்சல் வந்துட்டுன்னு சொன்னா, ஒரு கண் வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னா, ஒரு பல்வலி வந்துட்டுன்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், அதனுடைய வருத்தத்தை முழு உடம்பும் அனுபவிக்குது கண்ணியமானவர்களே. ஆனா முழு உடம்பில் இருந்தும் அப்படியே ரூஹ கைப்பற்றுவாங்களே கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் இபாதத்தோட அமலோட தக்வாவோட இஹ்லாஸோட நல்ல ஒரு மனிதனாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை
நபியுடைய வாழ்க்கையை உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாகிறோமா? கண்ணியமானவர்களே, நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் சுபசோபனம் சொன்ன நிலைமையில் அல்லாஹ்வான். இல்லை, தொழுறது கஷ்டம், இபாதத் செய்யறது கஷ்டம், வணங்குறது அல்லாஹ் வணங்குறது கஷ்டம். அதாவது துன்யாவுக்கு காலங்களை நேரங்களை, துன்யாவே கடைக்கு நேரங்களை காலங்களை கொடுக்கிறோம். காலையில் எப்படி பறவைகள் போகுது, மாலையில் திரும்பி வாரதை போல நானும் நீங்களும் காலையில் பேத்து மாலையில் வாரோம். என்னுடைய புள்ள குரான் ஓதிச்சா, என்னுடைய குழந்தைகள் குரான் ஓதிச்சா, என்னுடைய பிள்ளைகள் குரான் ஓதிச்சா, இதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, சிந்திக்கணும். கண்ணியமானவர்களே, லேசான ஒரு சந்தர்ப்பம் அல்ல, மௌத்துடைய சந்தர்ப்பம் மிக கடுமையான சந்தர்ப்பம். கண்ணியமானவர்களே, உலகத்தின் வாழ்க்கையில சீதேவி பட்டியல் யாருக்கும் கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சீதேவியாக உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தாரா? அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய சக்கராத்துடைய நிலைமையும் சீதேவியாக மௌத்தாகுவாரே. இல்ல, கண்ணியமானவர்களே, மதுக்கு மாற்றமாக உலகத்தில் வாழ்ந்தாரா? மௌத்தை மறந்து, சக்கராத்து மறந்து, வெறுமனே துன்யா துன்யான்னு சொல்லி உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றாரா? கண்ணியமானவர்களே, இவருக்குடைய சந்தர்ப்பம் எப்படி உண்டாகுண்டா, இவருடைய மௌத் எப்படி உண்டாகுண்டா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேவலப்பட்ட நிலைமையில் மௌத்தாகுவாரு, கேவலமான நிலைமையில் மௌத்தாகுவாரு. மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் கவலைப்படுவாரு, மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் கவலைப்படுவாரு. என்னுடைய கடைசி நிலைமை இப்படி உண்டாயிட்டே, என்னுடைய மௌத்துடைய சந்தர்ப்பம் எப்படி உண்டாயிட்டே, நான் அதாவது உலகத்திரி வாழ்க்கையில நான் ஒரு சீதேவியாக உலகத்திரி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா, நான் இந்த நிலைமையில மௌத்தாகிற நேரத்தில், அதாவது என் மௌத்தாகிற நேரத்தில் நல்ல முறையில் கலிமா சொன்ன நிலைமையில் மௌத்தாகிப்பேனே என்பதாக நினைப்பார் கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, சிந்திப்பும் உலகத்திரி வாழ்க்கையில அல்லாஹ் ரமலான பெரும் ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். ஆரம்ப ரமலானுடைய கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். ரமலானுடைய கட்டத்தில் முதலாவது நோன்ப நோக்கிறதுக்கு தயாரான முறையில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய சிந்தனையோட உலகத்திலே வாழ்க்கையை வாழ்வோம். கண்ணியமானவர்களே, தொழுகையோட, இபாதத்தோட, தக்வாவோட, அமல்களோட உலகத்திலே வாழ்க்கையை வாழ்வோம். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்க்கையில எப்படி வாழ்றோமா, உலகத்திலே வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமையில வாழ்றோமா? என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய சோதனை அல்லாஹ் அகற்றிடுவான். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய சோதனை அல்லாஹ் அகற்றிடுவான். கண்ணியமானவர்களே, வெளியில உள்ளவர்கள், கண்ணியமானவர்களே, வெளியில தூரத்தில், அதாவது வியாபாரத்துக்கு வந்தவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு ஏலாம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கு, பிள்ளைய பார்க்கறதுக்கு, குடும்பத்தை பார்க்கறதுக்கு, அதாவது ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கிறாரு. நானும் நீங்களும் செஞ்ச தவறு தான் கண்ணியமானவர்களே. குர்ஆன் சொல்லுது, லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ர் பிமா கஸபத் அய்தின் நாஸ், தரையிலேயும் கடல்லையும் அதாவது ஃபசாது குழப்பம் உண்டாகுதா, பிமா கஸபத் அய்தின் நாஸ், உங்களோட கரத்தால உண்டாச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. கண்ணியமான நல்லடியார்களே, சிந்திப்போம். உலகத்திரி வாழ்க்கையில் அல்லா எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தந்திக்கிறான். கண்ணியமானவர்களே, சிந்திப்போம். உலகத்திரி வாழ்க்கையில நல்ல அமல்களை எடுத்துக்கொள்வோம், இபாதத்துக்களை எடுத்துக்கொள்வோம், செஞ்ச பாவங்களை விட்டு அல்லாடத்தில் தௌபா செய்வோம். கண்ணியமானவர்களே, வந்திருக்கக்கூடிய சோதனை எனக்கும் உங்களுக்கும் பெரும் ஒரு சோதனையாக அல்லா தந்திருக்கிறான். அல்லாஹிடத்துல மண்டாடணும், துவா செய்வோம். கண்ணியமானவர்களே, கையேந்துவோம். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹிடத்துல கையேந்துவோம். கண்ணியமானவர்களே, யா அல்லாஹ், நான் செஞ்சது மட்டும்தான் ஒரு தரமான சக்கராத்துடைய நிலைமையில் அல்லாஹ் நிம்மதியான மூத்த கொடுப்பான். உலகத்திலே வாழ்க்கையில நபி அவங்களுடைய சாச்சாவாக இருக்கேலும் கண்ணியமானவர்களே, நபியுடைய பெரியப்பாக இருக்கேலும் கண்ணியமானவர்களே, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கடைசி சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, நல்ல ஒரு அதாவது தீனுக்காக வேண்டி, நபியுடைய தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய, கண்ணியமானவர்களே, இன்பத்திலையும் துன்பத்திலையும் கவலையிலையும் நபியுடைய, கண்ணியமானவர்களே, நபியுடைய கஷ்டத்திலையும் பங்கெடுத்த நபியுடைய சாச்சா அந்த அபூ தாலிப், அவருடைய பேர் அபு தாலிப் தேடனுடைய தந்தை, நபியுடைய சாச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது முதலாவது அபு தாலிப் மௌத்தா போனாரு, பின்னால தன்னுடைய அருமை மனைவி கதீஜா ரழியல்லாஹு மௌத்தா போனாங்க. அன்றைய அந்த வருடத்தை எழுவுறாங்க, யௌமுல் ஹுஸ்ன், கவலையுடைய வருடம் என்பதாக எழுவுறாங்க. ரெண்டு பேரின் மூலமாக நபி அவங்க தீன பரப்புறதுக்கு லேசாக இருந்துச்சு, தீன அல்லாஹ்வை ரசூலை சொல்றது லேசாக இருந்துச்சு. ஆனா மாற்றமாக கண்ணியமானவர்களே, இவங்க ரெண்டு பேர்
பேர் மௌத்தாயிட்டாங்க. நபியுடைய நபியுக்கு மேல எதிர்ப்புகள் அதிகமாக உண்டாகிச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிப் நபி சக்கர அதாவது அந்த நிலைமையில, அதாவது அபூ தாலிப் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாரே, நபி அவங்க போறாங்க. பைத்து அபூ தாலிபிட சொல்றாங்க, குல்லா இலாஹ இல்லல்லாஹ், என் அருமை சாச்சாவே, தீனுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, என்னுடைய தீனுடைய விடயத்துக்காக வேண்டி எவ்வளவு சென்று, அதாவது எனக்கு அதிகமாக உதவி செஞ்சிக்கிறீங்க சாச்சா, முசத்துக்களால செல்வங்களால எல்லா விடயத்தாலையும் செஞ்சிக்கிறீங்க சாச்சா, எவ்வளவு பெரிய அன்பு சிந்தாருன்னு சொன்னா. கண்ணியமானவர்களே, நபி அவங்க மௌத்தா போறதுக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா மௌத்து, அதாவது நபி அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால வாப்பா மௌத்து, அதாவது பிறந்து 6 மாசத்துல உம்மா மௌத்து, பின்னால கண்ணியமானவர்களே அவங்களை எடுத்து வளர்க்கிறாங்க அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள், அதாவது கண்ணியமானவர்களே 8 வயசுல அவர்கள் மௌத்து, 8 வயசுல இருந்து நபி அவங்களை 53 வருடம் நபி அவங்களை எடுத்து வளர்த்தவரே, தன்னுடைய பிள்ளைகளை விடவும் நபி மேல் அன்பு வச்ச ஒரு கண்ணியமானவர்களே, ஒரு பிரயாணம் உண்டு போறாரு. குர்ஆன் சொல்லுது, லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், அந்த குரைஷிகளுடைய வியாபாரம் மாரி காலத்திலேயும் கோடை காலத்திலேயும் தான் அவருடைய வியாபாரம். இனிமானவர்களே, அந்த நேரத்தில் இவர் ஒரு வியாபாரத்துடைய பிரயாணம் போறாரு. பிரயாணம் போற நேரத்தில், அதாவது அந்த வியாபாரத்துடைய இடம் வர நேரத்துக்கு முன்னால ஒரு சேஜ் ஒரு ஃபாதரி, அதாவது பார்க்கிறாரு நபி அவங்களை பார்த்து, நபியுடைய தோற்றத்தை பார்த்து சொன்னாரு, இவருக்கு பிற்காலத்தில் அதாவது பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் உண்டாகும் என்பதாக சொல்றாரு. இனிமானவர்களே, எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருண்டா, வருஷத்துக்கு 2 வியாபாரம் அந்த வியாபாரத்தை அனைத்தையும் விட்டுட்டு நபியை கூட்டிக் கொண்டு வந்துட்டாரு. கண்ணியமானவர்களே, நபியை கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்வாரண்டா, தன்னுடைய அருமை புதல்வர்கள் அப்துல் அலி பின் அபு தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஜாஃபர் பின் அபி தாலிப், இப்படி அதாவது அவங்களுடைய புள்ளிகள் எல்லாத்தையும் அப்படி சுத்தி படுக்க வச்சு நபி அவங்க அப்படி நடுவுல படுக்க வைப்பாரு. கண்ணியமானவர்களே, நடுவுல படுக்க வைப்பாரு. ஒரு மகன் கேட்டாரு, அந்த அபு தாலிபிட்ட கேட்டாரு, அருமை தந்தையே, ஏன் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மட்டும் நடுவுல படுக்க வைக்கிறீங்க, அதாவது உங்களோட பிள்ளைகளாக எங்களை அப்படி சுத்தி படுக்க வைக்கிறீங்க என்பதாக கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னாரே, மகன்மார்களே, அருமை புதல்வர்களே, நீங்க எல்லாரும் மௌத்தா போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய சகோதரனுடைய மகன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிடக்கூடாது. எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு கண்ணியமானவர்களே, எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. இவருடைய சக்கராத்துடனே நபி அவங்க போறாங்க, யா அம் குல்லா இலாஹ இல்லல்லாஹ், என் அருமை அதாவது சாச்சாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க சாச்சா, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க சாச்சா, அதாவது வெற்றி பெற்றீங்க சாச்சா, உங்களுக்கான சிபாரசீரன் சாச்சா. கண்ணியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பம் கடைசி நிலைமை, கண்ணியமானவர்களே, கலிமா இல்லாத நிலைமையில ஒரு மூதேவியாக மௌத்தாயிட்டாரு. கண்ணியமானவர்களே, இதை விடவும் கண்ணியமானவர்களே, இது அதாவது இவரை போன்ற ஒரு நபியுடைய சாச்சா உண்டு தான் கண்ணியமானவர்களே. அதாவது குர்ஆன் சொல்லுது, தப்பச்சியதா அபீலஹபி வதப் அபுலஹப், யாரு நபியுடைய சாச்சா, ஒரு அதிசல வருது நபியுடைய பெரியப்பாண்டி. கண்ணியமானவர்களே, அதாவது நபியுடைய வாப்பாவுடைய சகோதரன் கண்ணியமானவர்கள் இந்த அபூஜகில், அவருக்கு கண்ணியமானவர்களே என்ன போல உங்களை போல அறிவுல பணத்துல ஆட்சியில அதிகாரத்துல எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பணம் இருந்தா என்னைய போல உங்களை போல மமதை அடிக்கிறது யாரும் இல்லை, ஒரு ஆட்சி அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னா என்னைய போல உங்களை போல, அதாவது கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, என்னைய போல உங்களை போல அதாவது மமதை அடிக்கிறதுல பெருமை அடிக்கிறதுலவே யாரும் இல்லை. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு அல்லாஹ் 5 விஷயத்தை கொடுத்திருந்தான். கண்ணியமானவர்களே, அபூ ஜஹிலுக்கு 5 விஷயம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். முதலாவது பணம், மக்கள் ஆக பெரிய சல்லிக்காரன் கண்ணியமானவர்களே, மக்கள் ஆக பெரிய கண்ணியமானவர்களே சல்லிக்காரன் பணக்காரன் இந்த அபூ ஜஹில். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அறிவை கொடுத்திருந்தான், அதாவது 60 பாசைகள் தெரியும், 60 பாசைகள் அவனுக்கு அபூ ஜஹிலுக்கு தெரியும். அதே போல கண்ணியமானவர்களே, அலஹன் குர்ஆன்ல சொல்லுது, அதாவது அபூ ஜஹில் கண்ணியமானவர்களே, அபூ லஹப், அதாவது குர்ஆன் சொல்லுது, தப்பத் யதா அபூ லஹப் வதப் அபூ லஹப், அபூ லஹப் உண்டா என்ன தெரியுமா, கண்ணியமானவர்களை நெருப்ப பத்த வச்சா அதிலிருந்து அது வரக்கூடிய சுகப்பு ஜுவால, கண்ணியமானவர்களே, அந்த ஜுவால, அந்த ஜுவால எவ்வளவு அழகானது, எவ்வளவு பசந்தானது, செக்க செவந்த ஆண் அழகன் கண்ணியமானவர்களே. மூன்றாவது விஷயம், நாலாவது ஊருடைய தலைவராக இருந்தான். ஊருடைய தலைவர் யார் சரி சொல்லிட்டாங்களா, யார் சரி என்ன சரி சொல்லிட்டாங்களா, இதை அவர் எடுத்து கண்ணியமானவர்களே அந்த மக்கள் கேட்டுக்கொள்வாங்க. கண்ணியமானவர்களே,
மாணவர்களே. அஞ்சாவது கண்ணியமானவர்களே, ஊருடைய பணக்காரன், ஊருடைய அறிவாளி, ஊருடைய செல்வந்தன், ஊருடைய கண்ணியமானவர்களே அறிவு கண்ணியமான, அதே போல அது 60 பாசைகள், இது அஞ்சு விஷயமும் கண்ணியமானவர்களே இந்த அபூலஹபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருந்தான். இந்த அபூலஹபுக்கு கண்ணியமானவர்களே, ஆனா குர்ஆன் சொல்லுது, தப்பத் யதா அபி லஹப் வதப். அபூலஹப் அவன் பெரும் சல்லிக்காரனாய் கேளும், பணக்காரனாய் இருக்கேலும், இபாதத்துள்ள இபாதத் இல்லாதவனாக உலகத்திலே வாழ்க்கையில வாழையிலும், ஆனா அவனுடைய சக்கராத்துடைய நிலைமை உலகத்திலே வாழ்க்கையில என்னையும் என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறந்து உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தானா, இவனுடைய மௌத்த நான் படிப்பினையாக மாத்திரேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையாக மாத்துறான்டா, அந்த மக்கால வர முடியாத ஒரு நோயை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, மக்கால வர முடியாத ஒரு நோய். கண்ணியமானவர்களே, அந்த நோயிலே அப்படி மௌத்தாகிட்டான். கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு நானும் நீங்களும் சொல்ல போறேன்டா, இந்த கொரோனா வந்துச்சுன்னு சொன்னா, இந்த கொரோனா வந்தவர் மௌத்தாகிட்டாருன்னு சொன்னா, அவருடைய ஜனாசாவை பார்க்க இயலாது, அவருடைய ஜனாசாவை நாங்கள் தொட இயலாது, அவருடைய ஜனாசாவை அதாவது அவருக்கு எந்த ஒன்றும் செய்ய இயலாது. அந்த நிலைமையில கண்ணியமானவர்களே, அதே போல இந்த அபூஜஹலுக்கு தன்னுடைய சொந்த மகன்மார் உத்துபாவும் உத்தைபாவும், கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே, இவங்க ரெண்டு பேரும் தொடுறதுக்கு பயப்படுறாங்க, பயப்படுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான மௌத்தி, எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான மௌத்தி. கண்ணியமானவர்களே, சொந்த மகன்மார் தொடுறதுக்கு பயப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, இப்போ ஜனாசா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது, தன்னுடைய அருமை மகன்மார் ரெண்டு பேரையும் பார்த்து, என்னுடைய வீட்டுக்கு முன்னால், உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு நாய் செத்து இருக்குது, ஒரு நாய் செத்து இருக்குது, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிட்டு வழியில் போகிற ஒரு மனிதர் சொல்கிறாரு, உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு நாய் செத்திக்கப்பா, அதை உங்களுக்கு நாத்தம் அடிக்குது இல்லையாப்பா, நீங்கள் அதை கொஞ்சம் சொல்கிற இல்லையா என்பதா சொல்கிற நேரத்தில், அதே போல ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, உங்களோட வாப்பா மௌத்தா பைத்தி, உங்களோட வாப்பா மௌத் மரணிச்சு, அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிட்டு, அந்த மையத்திலிருந்து நாத்தம் துரு நாத்தம் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆகிட்டு, அவர் என்ன சரி செஞ்சு பிதைச்சி போடுங்களே என்று ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்டாக்கினார். கண்ணியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? கண்ணியமானவர்களே, சல்லி இல்லையா, பணம் இல்லையா, அறிவு இல்லையா, ஆட்சி இல்லையா, அதிகாரம் இல்லையா, அவருடைய தலைவர் இல்லையா, முழு சொத்துக்களும் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நபியுடைய கட்டளை வாழ்க்கையில எடுத்து நடக்கல, கேவலமான மௌத்தல்லா கொடுத்தாள். கண்ணியமானவர்களே, சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்ல, குர்ஆன் சொல்லுது கண்ணியமானவர்களே, அதாவது குர்ஆன் சொல்லுது, தப்பத் யதா அபி லஹப் வதப், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய செல்வங்களும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் அளிக்கல. பின்னால் அல்லாஹ் சொல்றான், கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு ரெண்டு அதாவது மூணு மக அதாவது மூணு பிள்ளைகள், ரெண்டு மகன் உத்துபாவும் உத்தைபாவும், இவர்கள் லேசானவர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன்மார். கண்ணியமானவர்கள், யாரு? நபியுடைய மருமகன்மார் உத்துபாவும் உத்தைபாவும், ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகள். கண்ணியமானவர்களே, உம்மு குல்சுமையும் ருக்கையாயும் திருமணம் முடிச்சது இந்த உத்துபாவும் உத்தைபாவும் தான். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய மௌத்தி எப்படி உண்டாகுச்சு? இந்த தப்பத்தியதா சூரா இறங்கினத்தோடே அபூலஹப் ரெண்டு மகனையும் கூப்பிட்டு சொன்னான், போங்க ரெண்டு பேரும், அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுக்கு தலா சொல்லிட்டு வாங்க. கண்ணியமானவர்கள், ரெண்டு பேரும் போறாங்க, பைத்தி அதாவது ஒருத்தன் பைத்தி நபியிடத்துல சொன்னா, உங்களுடைய மகளை நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு மகன் நபியுடைய ஜிப்பாவை பிடிச்சி காரி முகத்துல துப்பி சொன்னான், முஹம்மதே உன்னோட மகளை நீனே வச்சுக்கோ. கண்ணியமானவர்களே, நபியுடைய உள்ளம் நொந்துட்டு, நபியுடைய ரஹமத்துல் ஆலமீனுடைய உள்ளம் நொந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி கல்பம் மின் கிலாப், யா அல்லாஹ், இவனுக்கு ஒரு உன்னுடைய நாயிலிருந்து ஒரு நாயை சாட்டிடியா அல்லான்னு சொல்லி சொன்னான். கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, இவனுடைய மௌத்து எவ்வளோ ஒரு நபியுடைய மருமகன் தான், நபியுடைய மருமகன் தான், ஆனா கடைசி சந்தர்ப்பம் தீன் இல்லை, அமல்கள் இல்லை, தக்குவா இல்லை, இஹ்லாஸ் இல்லை, தொழுகை இல்லை, இபாதத் இல்லாமல் உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்தானா, இவனுடைய கடைசி சந்தர்ப்பம் எப்படி உண்டாகுச்சு? ஒரு பிரயாணம் ஒன்று போறான், நடு இரவாகிட்டு இந்த மகனுக்கு கண்ணியமானவர்களே, இந்த மகனுக்கு அதாவது நடு நிசையாகிட்டு தங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிட்டு, இந்த அபூலஹபுடைய அபூலஹபுடைய மகனுக்கு கண்ணியமானவர்களே இப்ப தங்கக்கூடிய சந்தர்ப்பம், இவனுக்கு உள்ளத்துல நினைக்கிறான், அதாவது நபியுடைய அந்த சொன்ன வார்த்தை நினைக்குது, ஆனா அந்த வியாபார கோஷ்டிகளை எல்லாத்தையும் அதாவது சுத்தி படுக்க வச்சு இவன் நடுவுல படுக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னொரு அதிசயம் வருது, இவன் காட்டுடைய ஒரு காட்டுடைய ஓரம் இல்லாம ஒரு தொங்கல்
கூந்தலில் படுக்கிறான் கண்ணியமானவர்களே. இப்ப காட்டிலிருந்து நடி நிசியுடைய நேரம், ஒரு காட்டிலிருந்து ஒரு சிங்கம் வருதி வந்து 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 இவனுடைய தலையை அப்படி மூந்தி அப்படி தலையை கவ்வி எடுத்துட்டு போய்த்து கண்ணியமானவர்களே. அல்லாவி நல்லடியார்களே, யோசிப்போம் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் யோசிப்போம். நபியுடைய மருமகனுக்கு இந்த நிலைமண்டா, நானும் நீங்களும் யார் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் யார் கண்ணியமானவர்களே, சிந்திப்போம் கண்ணியமானவர்களே. உலகத்திரி வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், நானும் நீங்களும் அல்லாஹுடைய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். நானும் நீங்களும் அல்லாஹ் மறந்து இபாதத் இல்லாம தக்குவா இல்லாம இஹ்லாஸ் இல்லாம உலகத்திரி வாழ்க்கை வாழ்ந்தமா நபியுடைய குடும்பத்தை அல்லாஹ் படிப்பினைக்கு சொல்றான். இதோட முடிக்கல கண்ணியமானவர்களே. மா அஹ்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் தாத லஹப். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலதல் ஹதப், அந்த விறகு சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த பெண் யார்? இந்த பெண் கண்ணியமானவர்களே, உம்மு ஜமீல். அவருடைய பேர் என்னன்னு தெரியுமா? உம்மு ஜமீல். ஜமீல், ஜமீல்ட அழகான ஒரு அழகு, அதாவது அழகுடைய தாய் என்பதாக குர்ஆன் வர்ணிக்குது. கண்ணியமானவர்களே, உம்மு ஜமீல் அழகுடைய தாய். இந்த உம்மு ஜமீலுடைய நிலைமை எப்படின்னா, இவருடைய சக்கராத், இவ லேசானவளா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, நபியுடைய மனைவிட ஒரு மனைவிட மாமா அபு சுஃபியானுடைய சகோதரி தான் கண்ணியமானவர்களே. இந்த உம்மு ஜமீல் நபியுடைய மாமி, நெருங்கின சொந்தம் கண்ணியமானவர்களே, நபியுடைய நெருக்கமான சொந்தம். ஆனா கண்ணியமானவர்களே, நபியுடைய குடும்பமாக இருந்தாலும் எப்ப அமல்கள் இபாதத் தக்வா இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய தீன் நபியுடைய கடமை நபியுடைய வாழ்க்கை உலகத்திலே வாழ்க்கையில இல்லையோ, கடைசி சந்தர்ப்பம் கடைசி மௌத்து கேவலமான மௌத்து அல்லாஹ் உண்டாக்குவான். கண்ணியமானவர்களே, சிந்திப்போம். உலகத்திரி வாழ்க்கையில் நானும் நீங்களும் படிப்பினைக்காக வேண்டி கண்ணியமானவர்களே, உலகத்திரி வாழ்க்கைய நானும் நீங்களும் எத்தனை வாலிபர்களுடைய மௌத்து, எத்தனை பேருடைய மௌத்து கண்ணியமானவர்களே, கண்ணியமானவர்களே, கடைசி சந்தர்ப்பம் கேவலமான மௌத்தாக உண்டாது. கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய பிள்ளைகளை தீன் தாரியாக உலகத்தொட்டு ஆக்கணுமா, தீன் தாரியாக மாற்றணுமா? கண்ணியமானவர்களே, ஒரு ஒரு தாயுடைய ஒரு ஜனாசாக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தா. கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு ஆலிம், அதாவது மக்பரால வச்சு சொன்னாங்க, அன்றைக்கு அவருடைய ஜனாசா எப்படிப்பட்ட ஜனாசா உண்டாச்சுண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மூணு நாள் பைத்துட்டாரு, பைத்து கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில மூணு நாள் பைத்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய அதாவது ஜமாத், அவருடைய மூணு நாள் தஸ்கீல், கண்ணியமானவர்களே, அன்றைய கிழமை அவருடைய அவருடைய ஜமாத் அதாவது போகக்கூடிய சந்தர்ப்பம், நோயை பார்க்கல, அல்லாஹ்வுடைய பாதையில போறாரு. கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அப்படியே சுஜூதில் இருந்து இருக்கிறாரு, ஆனா பாங்குடைய அதானுடைய சத்தமும் கேட்டுச்சு, ஆனா எழும்புறாரு இல்ல. கண்ணியமானவர்களே, முஅத்தீன் வந்து கையை வைக்கிறாரு, அப்படியே சுஜூதுடைய நிலைமையில எல்லாம் மௌத்த கொடுத்துறான். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட மௌத்தாக எனக்கும் உங்களுக்கும் வரணும். கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய மௌத் இப்படி ஆகணும். இவருடைய ஜனாசாக்கு ஒரு அதாவது ஒரு ஆலிம், அதாவது மூத்த ஒரு ஆலிம் சொன்னாரு, கண்ணியமானவர்களே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலின்னு சொன்னா, இவருக்கு நாலு குர்ஆன், நாலு குர்ஆன் இவரை சுமந்து கொண்டு வந்துச்சு. கண்ணியமானவர்களே, அலிஃபுன் பா, அலிஃபுக்கும் பாக்கும் எழுத்து எழுது, அதாவது எழுத்துக்கு அந்த எழுத்துக்கு கூட அர்த்தம் தெரியாத ஒரு மனுஷர் தன்னுடைய பிள்ளைகளை தீன்தாரிகளாக, ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, கண்ணியமானவர்களே, தீன்தாரி உள்ள ஒரு ஹாஃபிலாக ஆலிமாக எல்லாம் மாத்தினான். இந்த ஜனாசாக்கு ஆயிரம் கணக்கில் மக்கள் வந்தாங்க. கண்ணியமானவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள். சுபஹானல்லாஹ், அவர் சொன்னாரு, அந்த ஆலிம், சிறந்த ஆலிம் சொன்னாரு, இவருடைய ஜனாசாவை பார்க்கிற நேரத்தில் இவருடைய ஜனாசாவை திருப்பி பார்க்கணும், அவ்வளோ சிரிச்ச நிலைமையில் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட மூத்தி எனக்கும் உங்களுக்கு வரணுமா? நானும் நீங்களும் தீனோட இஹ்லாஸோட அமலோட தக்வாவோட உலகத்திலே வாழ்க்கை வாழணும். இதுக்கு மாற்றமாக உலகத்தில் வாழ்றோமா? அமல் இல்லாம தக்குவா இல்லாம இஹ்லாஸ் இல்லாம உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா? கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை தீனை கொடுக்காம, அமலை கொடுக்காம, தக்குவா கொடுக்காம, இஹ்லாஸை கொடுக்காம பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைமையில மாத்துறோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் என்னுடைய மௌத்தையும் உங்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் படிப்பினைக்காக மாத்துவான். கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். கண்ணியமானவர்களே, கிட்டத்தில் ஒரு அதாவது ஒரு ஜும்மா பயானுக்கு பேத்து அங்க அல்லாஹ்வோட பாதையில வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். கண்ணியமானவர்களே, முதல் மாதம் போனோம், அவருடைய ஜனாசா
கண்ணியமானவர்களே, அவர்கிட்ட கேட்டு அவருடைய குடும்பத்தில் கேட்டுத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே, முதல் அதாவது ஜமாத் முதலாவது அதாவது மாசம் போறோம், அவருடைய ஜனாசாக்கு அதாவது அவருடைய முதலாவது மாசம் போறோம், அவருடைய மஹல்லாக்கு. இந்த மஹல்லால கண்ணியமானவர்களே நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் இருந்தாரு. போய் சந்திக்கிறோம், சந்திச்சோம் கண்ணியமானவர்களே, அவருக்கு டைம் இல்லை. ரெண்டாவது மாசம் போறோம், அதாவது கண்ணியமானவர்களே சந்திக்கிறோம், டைம் இல்லை. மூணாவது மாசம் கண்ணியமானவர்களே ஒரு நோய் உண்டாகிட்டு அவருக்கு. பின்னால கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு நோய் உண்டாகிட்டு அவருக்கு. இந்த நோயின் காரணமாக அதாவது படுத்த படுக்கையில் இருக்கிறாரு கண்ணியமானவர்களே. பின்னால கண்ணியமானவர்களே எங்களுடைய ஜமாத் அப்படியே தொடர்ந்து கொண்டு போனாங்க. பின்னால ஒரு நாலு மாசம் இல்லாட்டி அஞ்சா மாசம் கண்ணியமானவர்களே பின்னால போறோம், அவர் ஜனாசாக மாறிட்டாரு. பின்னால அன்றைய வாரம் ஜும்ஆ என்னுடைய பொறுப்பு கண்ணியமானவர்களே. ஜும்ஆ முடிஞ்சதுக்கு பின்னால அந்த அதாவது அந்த பள்ளியுடைய இமாமும் அந்த பள்ளியுடைய ஊர் தலைவரும் கண்ணியமானவர்களே கஸ்து போனோம். கண்ணியமானவர்களே அந்த வீட்டுக்கு ரெண்டு மகள் மட்டும்தான், ரெண்டு மகள் தான். எண்ணிமானவர்களே அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனை உண்டாக்குனாண்டா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. இப்படிப்பட்ட நிலைமண்டா, அதாவது வாப்பா மௌத்தா பைத்தி 14 நாள் கண்ணியமானவர்களே, 14 நாள் ஆனா என்னுடைய கண்ணியமானவர்களே 14 நாள் ஆனா என்னுடைய அதாவது போறோம் போற நேரத்துல திரைக்கு பின்னால ரெண்டு மகள் தான். வாப்பா என்ன செஞ்சாரு கண்ணியமானவர்களே, அவருக்கு சொல்ல போறோன்னு சொன்னா கண்ணியமானவர்களே ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு இருக்குது ஜனா, அதாவது ஒரு இடத்துல மட்டும் அவருடைய அதாவது அவருடைய அதாவது தோட்டம் இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தென்னை மரம் இருக்குது கண்ணியமானவர்களே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான தென்னை மரம் இருக்குது. ஆனா கண்ணியமானவர்களே எல்லா சொத்துக்களையும் இரண்டு மகள் மட்டும் கண்ணியமானவர்களே உலகத்திரி வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவருக்கு அதாவது துன்யாவை அள்ளி கொடுத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே, துன்யாவை அள்ளி கொடுத்திருக்கிறான், துன்யாவுடைய விடயங்களை அள்ளி கொடுத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே. ஆனா கண்ணியமானவர்கள் பிள்ளைகளை வளர்க்கல கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே இந்த எப்படிப்பட்ட நிலைமை உண்டாகிச்சுண்டா, கண்ணியமானவர்களே சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தா, சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாரு. புள்ளைகள் அதாவது ரெண்டு மகள் மட்டும்தான் பிரிச்சு கொடுத்தது. வீட்டோட ஒரு 15 தென்னை மரம், வீட்டோட ஒரு 15 தென்னை மரம், 15 தென்னை மரத்தை இருக்கக்கூடிய அந்த வீட்டையும் கண்ணியமானவர்களே அந்த 15 தென்னை மரத்தையும் அதாவது மூத்த மகளுடைய பெயரில் எழுதிட்டாரு. இந்த மூத்த தான் இந்த வாப்பாவை பார்த்தது கண்ணியமானவர்களே. எல்லாவின் நிலைமையில கண்ணியமானவர்களே வீட்டுல ஈந்தக்கூடிய அந்த பிள்ளைக்கு அதாவது மூத்த மகளுக்கு இந்த தென்னை மரத்தை கொடுத்துட்டாரு. இந்த நேரத்துல கண்ணியமானவர்களே அந்த பிள்ளைக்கு அதாவது அந்த குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இந்த நேரத்துல கண்ணியமானவர்களே எல்லாவின் நல்லடியார்களே இப்ப அதாவது இரண்டாவது மகள் வழக்கு போடுறா எப்படின்டா, சுபஹான் அல்லாஹ் என்னுடைய வாப்பா அதாவது எல்லா சொத்துக்களையும் சரியா பிரிச்சுகிறாரு. ஆனா வீட்டோடு இருந்த அந்த தென்னை மரத்தையும் அந்த அதாவது அந்த வீட்டையும் என்னுடைய மூத்த தாத்தாட சரியாக பிரிக்கும் என்பதாக சொன்னார் கண்ணியமானவர்கள். எல்லாம் நல்லடியார்களே வீட்டோட இருக்கக்கூடிய அந்த தென்னை மரத்தையும் அந்த வீட்டையும் என்னுடைய மூத்த தாத்தாவுடைய பேர்ல தாத்தாட பேர் எழுதி வச்சுட்டு பேசிட்டாரு என்பதாக சொன்னாரு. சொன்னத்தோடைய இப்ப பள்ளி அதாவது போலீஸ்ல கூப்பிட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வருதாங்க இல்ல கண்ணியமானவர்கள் எல்லாம் நல்லடியார்களே. பின்னால கோர்ட்டுக்கு போர்த்திக்கிறாங்க இந்த கேஸ. இப்ப நாங்க ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், பள்ளியுடைய அதாவது இமாம் அந்த பள்ளியுடைய தலைவர் நாங்க அதாவது போறோம் பைத்தி கண்ணியமானவர்கள் எல்லாவையும் நல்லடியார்களே பைத்தி நாங்க அதாவது சந்திக்கிறோம் கண்ணியமானவர்களே பைத்தி அவர்களை சந்திக்கிறோம். அதாவது திரைக்கு பின்னால இருந்து மருமகன் பக்கத்தில் இருக்கிறாரு, பள்ளியுடைய இமாம் பக்கத்தில் இருக்கிறாரு, குடும்பம் பக்கத்தில் இருக்குது, பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கண்ணியமானவர்கள் எல்லாவையும் நல்லடியார்களே இந்த பிள்ளைகள் இந்த குடும்பம் இந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்கள்
அவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டு மகளையும் அதாவது வச்சு சமாதானப்படுத்துறாம். பள்ளியுடைய இமாம் சொல்றாரே, உங்களோட அப்பா பெரும் சல்லிக்காரர், பெரும் பணக்காரர், பெரும் அதாவது பள்ளிக்கு நல்ல உதவி செஞ்சுக்கிறாரு, ஆனா அதாவது உங்களோட வாப்பாட இந்த கேஸு அதாவது போலீஸ் வரைக்கும் பெய்த்து இப்ப கோர்ட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகிட்டு, ஆனா உங்களுடைய உம்மாவும் உங்களுடைய உம்மாவும் இந்த கோர்ட்டுடைய படிக்கு ஏறணுமே என்பதாக சொன்னத்தோடைய கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை சொன்னத்தோடையே அவ சொன்னா, அந்த ரெண்டாவது மகள் சொன்னா, சரி பரவாயில்ல, ஆனா இந்த கேஸ் பள்ளி வரைக்கும் வந்துட்டு, இந்த விஷயம் பள்ளி வரைக்கும் வந்துட்டு அவ சொன்ன ஒரு வார்த்தை கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உள்ளத்துல இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. அவளுக்கு தமிழ் கூட பேச தெரியாது, உலகத்திரி வாழ்க்கையில ஈமான் இஹ்லாஸ் தக்வாவை கொடுக்காம என்னுடைய பிள்ளைய உங்களோட பிள்ளைய நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இல்லாம இபாதத் இல்லாம அமல் இல்லாம என்னுடைய பிள்ளையும் உங்களோட பிள்ளையும் நானும் நீங்களும் ஆளாக்கிட்டு பேய்த்துட்டோமா, என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் இதே வார்த்தையை பேசக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாயிரும் கண்ணியமானவர்களே. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று அவ சொன்னா, சரி பரவாயில்ல, என்னுடைய வாப்பா அதாவது செஞ்சுட்டு போனது பச்சை அநியாயம், அதால கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ சொன்ன வார்த்தை கண்ணியமானவர்களே, அவ சொன்ன வார்த்தை பச்சை அநியாயம், அதால என்னுடைய வாப்பாட கபருக்கு இடிதான் சொல்லி சொன்னா. கண்ணியமானவர்களே எல்லாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்னுடைய பிள்ளையும் உங்களோட பிள்ளையும் சொல்லியிருந்தா எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும் கண்ணியமானவர்களே, சிந்திப்போம் கண்ணியமானவர்களே. ரமலான் வந்திருக்குது, ரமலானுடைய சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திக்கிறான், ரமலானுடைய காலங்களை நேரங்கள்லாம் தந்திக்கிறான் கண்ணியமானவர்களே. என்னுடைய பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகளை ஈமானோட இஹ்லாஸோட தக்வாவோட வந்திருக்கக்கூடிய அதாப் சோதனை இது நோய் இல்லை கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வேதனை கண்ணியமானவர்களே. இதை நானும் நீங்களும் போக்குறது பணத்தாலேயோ ஆட்சியாலேயோ அதிகாரத்தாலேயோ சல்லியாலேயோ அல்ல கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களோட இபாதத் அல்லாஹ்விடத்தில் திருப்தி அடையணும் கண்ணியமானவர்களே, என்னுடைய உங்களுடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் திருப்தி அடையணும் கண்ணியமானவர்களே. எப்ப திருப்தி அடையுதோ, இப்ப திருப்தி அடையுதோ அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த நோய் விட்டு கண்ணியப்படுத்துவான் கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை தந்திருக்கின்றான், இபாதத்தோடு என்னுடைய இந்த ரமலானை கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உண்டாக்கணும் கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, செஞ்ச பாவம் போதும், செஞ்ச தவறுகள் போதும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செஞ்ச பாவங்கள் போதும், அதாவது செஞ்ச தவறுகள் போதும், அல்லாஹ் பானை பாவங்கள் அனைத்தையும் விட்டு தௌபா செய்வோம், தஹஜ்ஜத்துடைய நேரம் எழும்புவோம், இரண்டு ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவோம். யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் திங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே, எத்தனையோ மக்கள் திங்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. இன்றைய நாள் நோன்பு பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வழி இல்லாமல் இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. சிந்தித்து பார்ப்போம் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் சிலாவது நிம்மதியாக திங்கிறோம், குடிக்கிறோம், உடுத்துறோம் கண்ணியமானவர்களே, ஆனா எத்தனையோ மக்கள் ஏழைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு அன்றைக்கு உழைச்சி அதாவது வாழக்கூடியவங்க தொழில் இல்லாம, திங்கிறதுக்கு வழி இல்லாம, பட்டினியில அதாவது எந்த ஒரு வழி இல்லாம இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே. அவர்களை பார்த்து தான தர்மங்களை சதக்காக்களை அள்ளி கொடுப்போம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் தந்த சொத்து கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திக்கிறான் கண்ணியமானவர்களே. கண்ணியமானவர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அடக்கி அதாவது ஒடுக்கி, அதே போல நானும் நீங்களும் சதக்கா கொடுக்கறதுல இபாத செய்யறதுல நானும் நீங்களும் மாற்றம் செஞ்சு உலகத்திலே வாழ்க்கையை வாழ்றோமா கண்ணியமானவர்களே, அந்த சல்லிய அல்லாஹ் வேறு வழியில செலவைக்கு வச்சிருவான் கண்ணியமானவர்களே. எனவே சிந்திப்போம், உலகத்துறை வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான், இபாதத்தோட அமலோட தக்வாவோட இஹ்லாஸோட வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தலுவானாக. யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய குற்றங்களை குறைகள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ், நிம்மதியாக சந்தோஷமான ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நோய் இல்லாமல் அக்கிடியா அல்லாஹ். இப்போ யா அல்லாஹ், பல மக்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த நிலைமைகளை யா அல்லாஹ் இல்லாமல் அக்கிடியா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடாக ஆக்கிடியா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடாக ஆக்கிடியா அல்லாஹ், யா அல்லாஹ், முஸ்லீம்கள் எங்கே பார்த்தாலும் யா அல்லாஹ் கஷ்டத்திலையும் சுன்பத்திலையும் பிரச்சனையிலும் நிற்கிறாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாக்காக யா அல்லாஹ், இப்போ யா அல்லாஹ், முஸ்லீம்கள் யா அல்லாஹ் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிறாங்க யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கிடியா அல்லாஹ்.
சுபமாக இந்த நாட்டில் வாழ்ந்து ஒற்றுமையோடு இந்த நாட்டில் வாழ்ந்து யா அல்லாஹ் ஐக்கியத்தோடு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்துருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி சந்தர்ப்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என கலிமாவோட யா அல்லாஹ் உலகத்தோட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தந்துருவாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.